வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஜோதிட முறையை சொல்லிட்டு வர்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு மகர லக்னம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடந்த காலங்களில் நிறைய ஒரு போராட்டங்களை சந்திச்சு நிறைய விரயங்களை சந்திச்சு நிறைய பாதிப்பை சந்தித்த உங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல அற்புதமான புத்தாண்டாக அமையும் அதாவது நிறையா அவச்சொல் பழிச்சொல் அதுவும் மகர ராசிக்காரவங்களுக்கு நிறைய வந்திருக்கும் ஏன்னா மகரலக்கணம் மகர ராசி அன்பர்களுக்கு மூணு குடைவரே பன்னெண்டில் மூணு குடையவரே பன்னெண்டில் ரெண்டு குடைவரும் பன்னெண்டில் லக்னாதிபதியும் பன்னெண்டில் இப்போ இந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் நேராக உங்கள் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ராகிடுறாரு அவர் உங்கள் ராசியாதிபதி அவரை ஏழ் ரச்சனின்னு சொல்லக்கூடாது அவர் அந்த வீட்டுக்கான கிரகம் அது அவருடைய சொந்த வீடு தான் வீட்டுக்கு யாராவது தீ வைப்போமா தீ வைக்க மாட்டோம் அடுத்த வீடாக இருந்தால் வச்சுட்டு வந்துடுவோம் ஆனால் அவர் நேரம் உள்ளே வந்து பலம் பொருந்தி இருக்கார் பலம் பொருந்தி இருக்கார் பலம் பொருந்த போகிறார் ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு நல்ல ஒரு அற்புதமான காலம் இந்த லக்னம் துவங்கிறதே பாருங்கள் இந்த மகர் மகர ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு துவங்குற அன்னைக்கு பாருங்கள் சுக்கரன் உள்ளே இருக்கார் இந்த லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதி அஞ்சுக்கும் பத்துக்குடையவர் திரிகோணாதிபதி அவரே இங்கே உள்ளே இருக்கார் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி உள்ளே இருக்கார் அது ஒரு பலம் அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு ஏழு குடையவர் ரெண்டில் உங்கள் லக்கணத்துக்கு ஏழு குடையவர் ரெண்டில் ஒய்ஃபுக்கு ரொம்ப நாளாக ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறோம் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தோடு இருக்க முடியல அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க நான் ஒரு ஊரில் இருக்கேன் ஸோ இடமாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வாடிக்கையாளர் தடை இருக்கும் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் மூலம் ஆதாயம் உண்டு ஏன்னா சனி பகவான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி மூணு குடையவரே பன்னெண்டு குடையவர் மூணு குடையவரே பன்னெண்டு குடையவர் அப்போ ஒரு இடம் வாங்கி ரொம்ப விற்க முடியலை கண்டிப்பாக விற்க முடியும் நகையை கொண்டே உள்ள வச்சுருக்கேன் பேங்க்கில் வச்சுருக்கேன் திருப்ப முடியல திருப்ப முடியும் ஏழு குடையரே ரெண்டில் சம்மந்தமே வரமாட்டேங்குது பகவான் சப்போர்ட்டில் சம்மந்தம் பண்ணிடுவீங்க பொண்ணை கட்டி கொடுக்க முடியல கட்டி கொடுத்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் பதினொன்றாம் இடத்தாதிபதி செவ்வாய் பதினொன்றுலே பலமாக இருக்கார் பலம் பொருந்திய கிரகம் செவ்வா அவர் தன் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒம்பது குடையர் பன்னெண்டில் ஆறுங்கிறது வேலை ஒம்பதுங்கிறது நீண்ட தூர பிரயாணம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் நான் இன்டர்வியூ போயிட்டே இருக்கேன் தடை ஏற்படுது ஏன்னா மூணாம் இடம் தான் இன்டர்வியூ கூடிய குரு பன்னெண்டில் அவர் போய் பாம்புட்டை கடி வாங்கிட்டு இருக்காரு மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது இன்டர்வியூ மூணுங்கிறது ஆன்லைன் மூணுங்கிறது பிரயாணம் பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு அப்போ மூணுக்கும் பன்னெண்டு கூடிய குரு பன்னெண்டாம் இடத்துல பலம் பொருந்து இருந்தாலும் கேதுங்கிற ஒரு ஏபிஎஸ் பிரேக்கு கிட்டே சிக்கியிருக்காரு ஸோ ஜனவரி ஏழு கேது இப்படி வர்றாரு குரு இப்படி போகிறாரு அதுக்கப்புறம் முயற்சி அடையும் அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி உண்டு அதே மாதிரியே உங்கள் ஜா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு எட்டு குடையவர் பன்னெண்டில் இப்போ இந்த புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த லக்னத்துக்கு நாலு குடையவர் போய் பலமாயிடுறாரு ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் இல்லை எனக்கு ப்ரொமோஷனுக்கே தடையாக இருக்குது ஸோ இந்த குருக்கே அது விளங்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஆகும் அதே மாதிரி வழக்கு பிரச்சனை இருந்தால் வழக்கு விடுதலை ஆகும் பொருளாதாரம் உயரும் குழந்தைகளுக்கு சுப நிகழ்வு நடக்கும் அஞ்சு கூட சுக்கரனை போய் ஏழுக்குடைய சந்திரனை தொடர்றாரு குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் அஞ்சுக்குடைய சுக்கரன் பத்துக்குடைய சுக் சந்திரனை போய் தொடர்றாரு ஸோ உங்களுடைய குலதெய்வம் கோயில் யாத்திரை போய்ட்டு வரலாம் குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும் சரி சொந்தமாக தொழில் செய்யலாமா பத் பத்துக்குடைய ச சுக்கரன் போய் லக்கணத்தில் உட்காந்து உங்கள் ராசியில் உட்காந்து ஏழுக்குடைய சந்திரனை போய் தொடறாரு கூட்டு தொழில் செய்யலாம் சரி ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட்டை பிரிச்சுக்கலாமா கூட்டாளி பிரிச்சுக்கலாம் கூட்டு தொழிலில் பிரிச்சுக்கக்கூடிய நேரம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் ஸோ நல்ல அற்புதமான காலம் இந்த மகர லக்கணம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான சூழல் ஏற்படும் பொருளாதாரம் உயரும் ஸோ நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்க செல்வ வளமும் பொருளாதாரமும் உயர வீடு வண்டி வாகனம் யோகம் அமைய இறைவனை வேண்டிக் கொள்ளும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்